ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் ஐஎஸ்எல் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆல்ரவுண்டர் களம் இறங்கிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்த நியூஸ் இப்போ ஃபைனலாக நம்ம சென்னைஎஃப்சி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் கோனாசில்க்கு கான்ட்ராக்டன் கொடுத்துருக்காங்க நம்ம சென்னை எஃப்சி இந்த ஒரு படத்தில் டயலாக் வரும் டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி அட்டாக்கிங் போனோமா அட்டாக்கிங் போவார் மிட்ஃபீல்ட் ஹெல்ப் பண்ணணுமா ஹெல்ப் பண்ணுவார் ஏன் டிஃபென்ஸ்க்கு போனமானாலும் டிஃபென்ஸுக்கு போய் அங்கே ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ப சென்னை என்ப்சியோட ஆல்ரவுண்டர் கோனார் சீல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைஎம்சி கான்ட்ராக்டேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஒரு ஃபைனல் அனவுஸ்மெண்ட் ஒரு சூப்பர் சம்பவமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கோனார் பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு வயசாவது இந்த ஸ்ட்ரைக்கர் ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரைக்கர் எல்லாம் ரவுண்டரனே சொல்லலாம் ஸ்காட்லாந்து நம்ம செயனுக்கு வந்திருப்பாரு ஆல்மோஸ்ட் ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா இருபது மேட்ச்சில் மூணு கோல் அண்ட் இரண்டு அசிஸ்ட் கொடுத்துருப்பாரு ஸோ ஈவன்ஸ் துராங் கப்லேயும் சரி சூப்பர் கப்லேயும் சரி தலா ஒரு கோல் அண்ட் ஒரு அசிஸ்ட் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு ஸ்ட்ரைக்கராக தான் உள்ளே வந்தார் பட் அவரோட ரோலே இங்கே மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மதுரவில் ஃபுட்பால் கிளப்லேருந்து நம்ம சென்னை நிக்ஸிக்கு வந்து கான்ட்ராக்டேஷன் முடிய வர நிலமில் நம்ம சென்னை எம்சி அப்கமிங் சீசன் கான்ட்ராக்ட் சேஷன் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் இருபத்தேழு மேட்சில் பார்த்திங்கன்னா அஞ்சு கோல் நாலு அசிஸ் எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட ஃபுல் டைம் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது சில பல மேட்சஸ் மட்டும் தான் ரெஸ்ட்ல இருந்துக்குமாரு ஒரு ரெண்டு மேட்ச் இருந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே நைன்டீன் ப்ளஸ் மினிட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னை எம்சிக்காக போராடி இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பர் பிசி இருக்குது அட்டாக்கிங்கில் சம வலு சேப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் நான் டீமுக்காக இருக்கிற அப்பான்ற மாதிரி அவர் காமிச்சாருன்னு சொல்லலாம் என்ன தான் அவரை ஸ்டார்டிங்கை நம்ம அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கரை உள்ளே கொண்டு வந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கிராஸஸ் மேக் பண்ணுறது அவர் தன்னை ஸ்ட்ரைக்கராக எதிர்பார்க்காம டீமுக்காக உழைச்சாருன்னு உழைச்சார்னு ஸோ இனிஷியல் மேட்ச்சில் ஒரு ஸ்ட்ரைக்கராக ப்ளே பண்ண காரணத்தினால அவ்வளோதான் அப்கமிங் சீசன் ஒரே ஒரு தானா ஸோ என்ன இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண நிலமலை அவன் கையில் அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டார் ஸோ இவருக்கான ரோல் இது இல்லை இவருக்கு ஃப்ரீ ரோல் கொடுத்தா கண்டிப்பாக டீமுக்கு ஆல் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்ற மாதிரி கொடுத்தாரு அதுக்கு மாதிரி தலைவன் பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக அந்த பிக்சர் உனக்கு எனக்கு கிடைக்கல என்னன்னா இப்போ ஒரு ஸ்லாப் இருக்குது ஸ்லாப் பக்கத்தில் பெயிண்ட் அடிக்கணும் இன்னும் கொஞ்சம் சவுத்தண்ண அதாவது சவு தள்ளி போய் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த ஏனி பார்த்தீங்கன்னா படுக்க போட்டு ஸோ இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த வெயிட்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருப்பார் இந்த பக்கம் அந்த வெயிட் பேலன்ஸ் மூலியமாக மறுபக்கம் ஏனி மேலே நடந்து போய் பெயிண்ட் அடிப்பாங்க சப்போஸ் இவர் அங்கே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த எயிட் பேலன்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா கோனார் சீல்ஸ் இருக்காங்க ஸோ ஏன்னா அவர் இல்லாத நேரத்தில் நம்ம சென்னை எஃப்சி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஈவன் அந்த ரெண்டு மூணு மேட்ச்சும் ஆல்மோஸ்ட் கிராஸஸ்ஸாக இருக்கட்டும் ராஃபா இல்லாத நேரத்தில் ஓரளவுக்கு சென்னை எஃப்சி கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது நம்ம அவன் கையிலோட கோனார்ஸ்ன்னே சொல்லலாம் ஈவன் கிராசஸ் மேக் பண்ணி தான் முகன் மகன் சூப்பர் ஜீன்ஸ் மேட்சில் நம்ம ஜோடன் மாரிய கூட கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார் ஸோ இப்போதைக்கு கான்ட்ராக்டேஷன் ஈவன் எஃப்சி அந்த வீடியோ மேக் பண்ணியிருப்பாங்க அதில் கூட பெர்ஃபெக்டான வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஃபீல்டில் இறங்கி வேலை சேர்த்து ஒருத்தன் வேணும்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்கமிங் சீசன் இன்னும் தரமாக பண்ண போகிறாரு அப்படின்னு அவங்க சொல்லலாம் இவருக்கு காண்ட்ராக்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கொடுத்துருக்காங்க மேபி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இன்னும் ஒரு மல்டி இயர் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது எதாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த வருஷத்தில் நம்ம எஃப்சியோட அவன் கயில் என்ன சொல்லியிருக்காருனா நாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கோனார் சேர்த்துட்டு நான் ஐஎஸ்எல்லில் சென்னை எஃப்சிக்கு உள்ளே கொண்டு வரேன் ஆல்மோஸ்ட் அவரோட பேஸாக இருக்கட்டும் பவராக இருக்கட்டும் அடாப்டபுள் அப்படின்ற மாதிரி ஒரு வாசை யூஸ் பண்ணியிருப்பார் எதுக்கு அப்படின்னா ஈவன் அவரோட லொக்கேனில் அங்கே ரொம்ப ரொம்ப கூல் டவுனாக இருக்கும் ஸோ இங்கே வந்து அவர் இனிஷியல் மேட்ச் ப்ளே பண்ணிகிட்டே கூட இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இங்கே கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அவரோட பேஸ் அண்ட் பவரை காமிச்சதாக இருக்கட்டும் ஒரு வெசடைல் பொசிஷனில் ப்ளே பண்ணி அவுஸ்டாண்டிங் ப்ளேயராக வந்தார் ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவரோட குவாலிட்டி அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்ஃபாமன்ஸை அப்கமிங் சீன் சென்னையில் மறுபடியும் ஷோ பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் கிராஸ் கோலும் ஸ்கோர் பண்ணுவார் கோல் கண்கிரியேட்டும் பண்ணுவார் ஒரு மல்டிபிள் பொசிஷனில் ப்ளே பண்ண போகிறேன் கோனார் சீல்ஸ்க்கு ரிட்டன் நம்ம சென்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணால் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கின்ற மாதிரி நம்ம அவன் கையில் சொல்லியிருப்பாரு மறுபோக கோனார் என்ன சொல்லியிருப்பார்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்கமிங் சீசன் சென்னையில் ப்ளே பண்ண எனக்கு கான்ட்ராக்ட் எக்ஸைஜன் கொடுத்த காரணத்தினால் ஸோ ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஸோ ஒர்க்கிங் வித் கஃபர் ஸோ அவன் கையோட ஒர்க் பண்ணுறதாக இருக்கட்டும் மறுபடியும் அப்கமிங் சீசன் இந்த எல்லோரு கூட பார்த்திங்கன்னா நான் ட்ராவல் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் என்னோட முழு வழைப்பையும் அப்கமிங் சீசன் காமி நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் சீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம கொனா கொனாசியல் ஸோ இந்த டீமுக்கு இப்படி ஒரு ஆல்ரவுண்டர் சூப்பரான ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்மளோட அட்டாக்கிங் யூனிட் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு டிஃபன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் எல்லா பிளேயர்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஸோ தான் முக்கியம் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஓகே பட் பர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்பீக் ஸோ டேனியல் சீமா சிக்கோ வில்மர் கில் குருத் சிங் கியா நசிரிலேருந்து டிஃபன்ஸ் யூனிடில் ரியானோட் லாடின் போயா எல் சீனோர்லேருந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு அதாவது இந்த ரெண்டு யூனிட்டையும் கவர் பண்ணுற விதமாக நம்மளோட பிளே மேக்கர் நம்பர் டென் கோனார் சில்ஸ் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கொனார்சில்ஸோட எக்ஸ்டென்ஷன் பற்றி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஸோ உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க அப்போ மிஸ்ஜனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போதுன்னு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கரண்ட் சீசன் இப்போ ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்கமிங் சீசன் இன்னும் சென்னை எஃப்சிக்காக ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ண இருக்காரு அப்படி நம்ம சொல்லலாம் அப்கமிங் சீசனுக்காக காத்துட்டு இருக்கேன் ஸோ இதில் என்ன முக்கியம்னா இன்னும் சென்னை எஃப்சி ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டாங்களா அப்கமிங் சீசன்காக எல்லா பிளேயர்ஸும் சைன் பண்ணிட்டாங்களா ஒரு பிளேயரோட சைனிங் பெண்டிங்ல இருக்கு எந்த பிளேயரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ மும்பை சிட்டோட லயன் ஜோலா மும்பை சிட்டி கான்ட்ராக்ட் சிசன் கொடுக்க தான் போகிறாங்க ஆக்சுவலாக ஒரு மும்பை சிட்டிலிருந்து வேறு எந்த கிளப்பு போக போலன்ற மாதிரி மார்க்ஸ் அப்டேட் பண்ணிருக்காரு ஸோ லாயன் ஜோலா சாந்தே போத்தவரைக்கும் நம்ம அங்கே மூவ் பண்ணியிருப்பார் ஆல்மோஸ்ட் அவங்களோ அவரோட ப்ரைம் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டு வராருன்னு சொல்லலாம் அவரோட ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிட்டு நேஷனல் டீமுக்காக ஈவன் ஃபிஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில் கூட ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட் மும்பை சிட்டி மூலியமாக ஐஎஸ்எல் ட்ரோஃபி அண்ட் ஷீல்டை பார்த்திங்கனா டேஸ்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் இந்த இருபத்தாறு வயசு உட்பட்ட ரைட் விங்கர் ஸோ இருபத்தி ரெண்டு மேட்சில் ஏழு கோல் ஆறு அசிஸ் கொடுத்துருக்காரு அண்ட் ஐஎஸ்எல் ப்ளே ஆஃப்ஸில் கூட பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டிக்காக மூணு கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்ல இந்த ரைட் விங்கர் ஒரு சூப்பர் பேஸ் உள்ள ஒரு சூப்பர் பிளேயர் நம்ம சென்னையிலேருந்து லீவ் பண்ணுமா கண்டிப்பாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் பட் அங்கே அவரோட பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக அவரோட ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் மூவ் ஆகும் நேஷனல் டீமோட பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இகாஸ் டீமக் லீவ் பண்ணிட்டாரு அப்போ நியூ கோச் யார் வர போகிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் ஃபுட்பால் பெடரேஷனுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் நேஷனல் டீமுக்கான கோச்சஸ் கண்டுபிடிக்க அந்த வருஷத்துல ஜான் கார்வர் இவர் பார்த்தீங்கன்னா தாமஸ்க்கு முன்னாடி ஸோ சென்னை எஃப்சிக்கு ஹெட் கோச்சாக வர போறான்ற மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சு இப்போ அவர் நேஷனல் டீமுக்கு வரப்போகிற மாதிரி அந்த ரூமர் யார் கிளப்புறாங்கன்னு தெரியல யார் தேவைப்படுதோ இவர் ஒரு வராரு வரான்ற மாதிரி சொல்கிறாங்க மேபி அவர் கூட ஹெட் கோச்சாக வர வாய்ப்பு இருக்கு ஈவன் ஐஎஸ்எல்ல சேர்ந்த மூணு கோச்சை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஹெட் கோச்சாக நியமிக்கிறதுக்கு நம்ம சென்னை சென்னை அவன் கைல் அண்ட் சர்ஜியோ லெபரா ஒடிசா எஃப்சியோட சர்ஜியோ லெபராவும் இவன் மனோலோ மார்க்கஸ் இந்த மூணு கோச்சும் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஸோ சான்ஸ் கிடச்சா இவர் ஹெட் கோச்சாக நியமிச்சலான்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மூணு கோச்சில் யாரும் வர போகிறாங்களா இல்லை வெளியே இந்த ஆளை இறக்க போகிறாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் ஹைதராபாத் நியூஸ் என்ன தான் ஆச்சு ஹைதராபாத் எஃப்சி எப்போ தான் அவங்களோட டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஜூன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் நம்ம வெயிட் ஆகணும் அதுக்கப்புறம் ஹைதராபாத்தோட சம்பவம் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அப்கமிங் சீசன் அவங்களோட ப்ரிப்பரேஷனை ரொம்ப ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு வரல அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்கமிங் சீசனுக்கான ஜூன் ப்ரிப்பரேஷன் ஜூன் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் எந்தெந்த பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வராங்க சரி ஓகே அந்த ஒரு சைனிங் மட்டும் காற்றுட்டுருக்கு அது இருந்தால் ஆல்மோஸ்ட் நம்ம சென்னை எஃப்சியோட ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் விண்டு அப்கமிங் சீசன் முடிவடையுமானா ஆமாம் முடிவடையுது ஸோ ஒரு டொமஸ்டிக் பிளேயரை நம்ம அவன் கால் ரொம்ப ரொம்ப ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு அப்படி நம்ம சொல்லலாம் மார்க்கஸ் மூலமாக என்ன நியூஸ் கிடச்சிருக்குன்னா அவன் கால் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதும் ஒரே ஒரு டொமெஸ்டிக் சைடனிங் நம்ம சென்னை அம்மிசிக்கு உள்ளே வர இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது வந்துச்சுன்னா அப்கமிங் சீசன் நம்ம சென்னை அம்மியோட ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார் மார்க்கெட் இந்த பிளேயர் உள்ள கொண்டு வரது எல்லாமே முடிவடையதுன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ் இது மூலியமாக நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது நம்மளோட ப்ரீ சீசனை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதா அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் அப்போ நார்த் ஈஸ்ட் யூனைடெட் என்ன ஆச்சு லாஸ்ட் சீசன் சம்பவம் இருக்குது இந்த சீசன் அவரோட கோச்சை பற்றி கூட நம்ம பேசியிருப்போம் என்ன ஆச்சுன்னா நார்த் ஈஸ்ட் யூனைட் ரைட் பிளேயர்ஸை தேடிட்டு வராங்கன்ற மாதிரி மார்க்கஸ் அப்டேட் பண்ணியிருப்பார் ஸோ ரைட் பிளேயர்ஸ்னால் கண்டிப்பாக அவங்க டீமுக்கு சூட்டபுளான பிளேயர்ஸை தேடிட்டு வராங்க ஒன்ஸ் கிடச்சா கண்டிப்பாக டக்குன்னு சைனிங் பண்ணிவிடுவாங்க நம்மளுக்கு வெல்கம் நியூஸ் போட்டுருவாங்கன்னு சொல்லலாம் யார் எந்த பிளேயர்ன்ற மாதிரி ஒன்ஸ் அவங்க ஆஃபிஷியல் அனௌஸ் பண்ணால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ டொமஸ்டிக் சைனிங்கும் பார்த்துட்டு வராங்க ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம் பட் அனவுஸ்மெண்ட்ட்காக வெயிட்டிங்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒன்ஸ் கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நார்த் ஈஸ்ட் அப்படி எந்த ஃபாரின் பிளேயர் டொமஸ்டிக் சைனிங் மூணு பேர் வர இருக்காங்க அப்படின்னு இப்போ சர்ஜியில் பரா சைலண்டாக குக்கிங் பண்ணிட்டு இருக்காரு அவரோட பிளேயர்ஸ் எல்லாம் தக்க வச்ச நிலமையில இப்போ டொமஸ்டிக் சைனிங் மூலியமாக டீம் ஸ்ட்ரென்தன் படத்தை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் செஞ்சுக்கி ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கிங்க ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் சீரிஸில் இது தேர்ட்டியத் வீடியோன்னு சொல்லலாம் அப்கமிங் சீசன் இன்னும் ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிப்பீங்க எதிர்பார்க்குறேன் லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்